Welcome to TechFeed. இந்த வீடியோவில் நம்ம கழுகுகளை பற்றின 10 சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் கார்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிரிக்காவில் இருக்கிற மார்ஷல் ஈகல் அப்படிங்கிற ஒரு வகையான கழுகு இனம் தான் இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மனிதனோட கை எலும்புகளை அந்த கழுகு தன்னோட ஒரு காலாலேயே அடித்து உடைச்சிருமா, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. பொதுவாக பறவைகளில் ரொமான்டிக்கான பறவைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம புறாக்களை சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா லவ் பேர்ட்ஸை சொல்லுவோம். இந்த கழுகுகளும் அதே மாதிரி தான். தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு கழுகு கூட தான் சேர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குமா. அந்த கழுகு இறந்து போயிடுச்சுனா தான் இதனுடைய துணையை இதை மாற்றமா. பொதுவாக இந்த கழுகுகள் 2 முட்டைகளை எடுத்தது. இந்த 2 முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் இது ரெண்டுத்துக்குமே உணவு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறமா இந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குமா. அது எந்த அளவுக்கு சண்டை அப்படின்னா 2 கழுகு குஞ்சில் ஏதாவது ஒன்று தான் உயிரோடு இருக்க முடியும். எஸ், ஒன்று வந்து தன் கூட பிறந்த இன்னொரு கழுகை கொண்டுட்டு ரெண்டில் எது சக்தி வாய்ந்ததாக இருக்கோ அது மட்டும்தான் உயிர் பிழைக்குமா. இந்த சண்டையை தாய் கழுகு பக்கத்துலேயே இருந்து வேடிக்கை பார்க்கும், பட் ஆனால் தடுக்கிறது கிடையாது. பிலிப்பைன்ஸில் இருக்கிற ஒரு வகையான கழுகு இனம் தன்னோட ரெக்கைகளை விரித்து அப்படி நின்றுது அப்படின்னா அதனுடைய நீளம் 8 இருக்குமா. எந்த அளவுக்கு அப்போ அந்த கழுகு பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இந்த மாதிரியான பெரிய வகை கழுகுகள் மான் குட்டிகள் குரங்குகளை கூட தூக்கிட்டு போய் தனக்கு இரையாக்கிடுமா. இதுக்கு பிடிச்ச வழக்கமான இரையே ஆட்டுக்குட்டி தானா. இந்த கழுகு வகைகள் மற்ற பறவை இனம் மாதிரி கிடையாது. தன்னோட வாழ்நாள் முழுவதையும் ஒரே இடத்துல கூட இதை கழிக்குமா. இதனோட அறிவு திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த பறவை மட்டும் கிடையாது, ரொம்ப வேகமாக பறக்கிற பறவை மட்டும் கூட கிடையாது. இதனோட அறிவு கூர்மையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பெரிய பெரிய ஆமைகளை தூக்கிட்டு உயரத்தில் பறந்து ஏதாவது ஒரு பாறைக்கு மேலே போயிட்டு இந்த ஆமைகளை தலைக்கீழே அங்கேருந்து கீழே போட்டு அந்த ஆமையோட ஓட்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆமையோட மாமிசத்தை எடுத்து சாப்பிடுமா. இந்த கழுகு வகை 8 அகலம் இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கூடுகளை கட்டுமா. எப்பொழுதுமே இதில் பெண் கழுகு தான் தன்னோட முட்டையை அடைய காத்துக்கிட்டு இருக்கும். ஆண் கழுகு 24 மணி நேரமும் அந்த கூட்டை சுற்றி இருக்கிற நடமாட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆண் கழுகு இறை தேட போகிற நேரத்தில் வேற ஏதாவது ஒரு கழுகு அந்த கூட்டை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கழுகு கூட்டுக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கழுகு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயம் நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக மழைக்காலங்களில் இந்த பறவைகள் ரொம்பவே அவஸ்தப்படும். ஏதாவது ஒரு மரத்தை தேடி அந்த மரப்பொந்துகள்லேயோ இல்லை அடர்ந்த கிளைகளுக்கு நடுவுலையோ போயிட்டு உட்காந்துருக்கோம், இல்லைன்னா அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்கும். ஆனால் இந்த கழுகுகள் இந்த மாதிரி இடி மின்னலோட மழை வரும்போது அதுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அந்த நேரத்தில் இது மேகங்களுக்கு மேலே போய் பறந்து கீழே பெய்ந்துக்கிட்டு இருக்கிற மழையை பார்த்துக்கிட்டு இருக்குமா. கழுகுனாலே நம்ம கழுகு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அதோடய பார்வை திறனை தான் நம்ம வந்து ரொம்பவே பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் காலங்காலமாக. அப்படி என்ன இருக்குது அதில்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இரையை கூட இதனால் இங்கேருந்தே கண்டுபிடிச்சிட முடியும். அடிஷ்னலாக ஒரு போனஸ் பாயிண்ட்டாக நம்ம இப்போது சூப்பரான கழுகை பற்றின ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கழுகுகளை எப்போ பார்த்தாலும் அதை தன்னோட சிறகுகளை மற்ற பறவைகள் மாதிரி அடிச்சுட்டு பறக்கிறது கிடையாது. அதனுடைய ரெக்கைகள் ரொம்பவே பெருசாக ஒரு கிளைடர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் இது எப்பொழுதுமே காற்றுல கிளைட் பண்ணிக்கிட்டே தான் பயணிக்கும். அது எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை தன்னோட சிறகை பறந்துக்கிட்டு இருக்கும் போது அடிச்சுது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 40 மேலே அதனால் கிளைட் பண்ணிக்கிட்டு காற்றுல மிதந்துக்கிட்டே இருக்க முடியும். இதனால தான் இது மற்ற டைரெக்ஷனில் பறக்கிறத விட வட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறது. இதனோட சிறகுகளை வச்சு சும்மா ஜஸ்ட் காற்றுல அப்படியே மிதந்து கிளைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பறக்கிறதுக்காக இது அதிகப்படியான எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணுறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதனுடைய part-1 டிஸ்கிரிப்ஷன்லையும் என் கார்டிலையும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.